வணக்கம் நண்பர்களே, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை ஒரு அர்ஜென்ட் பேசிஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம மாநிலத்தில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. தமிழ்நாட்டில் விமனுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் 30%லேருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாலெலாம் இதை பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போயும் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இதனால் அப்செட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, சார் புக் எடுத்து படிக்கவே இப்போ யோசனையாக இருக்குது, நாங்கள் செலக்ட் ஆவோமா மாட்டோமா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ரிசர்வேஷன் அதிகப்படுத்திட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு விமன் தான் அதிகமாக செலக்ட் ஆவாங்க, நாங்கள் எல்லாருமே மார்ஜினலைஸ் ஆகிடுவோம், நாங்கள் படிக்கவா வேண்டாமா, இல்லை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நாங்கள் ரெடி ஆவா, இப்படியெல்லாம் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இமெயில் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னும் நிறைய இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணல. சரி, இந்த ஒரு நிலை தான் இருக்குது. சரி, இப்போ இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த விவகாரம் மட்டும் இல்லை, பல விவகாரங்கள் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். முதல்ல பார்த்திங்கன்னா பூதாகரமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எமோஷ்னலாக பேசுவாங்க. ஸோ இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அந்த வேகத்தோடு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்களுடைய கிரிவன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தீர்வு வருமானு பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் வராது, அப்படியே போயிடும். இளைஞர்களை சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகணும், அவங்களுக்கு சரியான சிந்தனையை எடுத்துகிட்டு வரணும். அதே போல் இந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக கைடு பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி தேதியில் பலர் அதை பண்ணுறது இல்லை, எமோஷ்னலாக யங்ஸ்டர்ஸை எடுத்துகிட்டு போகிறது. ஓகேங்களா, அவங்களுடைய பிளட்டு ரொம்ப யங் பிளட், ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ எமோஷ்னல் ஆக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கைடன்ஸை கொடுக்காமலேயே அப்படியே விட்டுறது. இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ கூட பாருங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இந்த விமன் ரிசர்வேஷன் விவகாரத்துக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்க. அந்த சொல்யூஷனை நான் சொல்கிறேன் கேளுங்க. 40%, 40% ஆண்கள் பெண்கள், மொத்தம் 80% ரிசர்வேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர். இன்னும் சில பேர் 50% 50% ஆக்கிடலாம், ஈக்குவாலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்யூஷனாக, இதெல்லாம் அரசுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வைக்க முடியுமா, ரெப்ரசன்டேஷனாக கோர்ட்டுக்கு போக முடியுமா? கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு சத்தம் போட்டு திட்டி பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புவார். 50% 50% ரிசர்வேஷன் வைக்கலாமாங்க, மொத்தம் 100% வரும், அது பேர் ரிசர்வேஷனா? அது ரிசர்வேஷன் கான்செப்டே கிடையாது. ரிசர்வேஷன் கான்செப்டை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காதவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களை நிறைய பேர், அதாவது யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை மனசில் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாமான்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் சிந்திக்கிறது கூட இல்லை ப்ராப்பராக. நான் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவில் ரிசர்வேஷன் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் அதை கூட கவனிக்கல. ஆனால் இந்த மாதிரி இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரியா, சரியான பாதையை நோக்கி போகணும், சரியான சொல்யூஷன் என்ன இதை தேடி போகணும். ஓகே, 40% ஆக்கியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த குவாண்டம் அதிகமான குவாண்டம் தான், இதை எதிர்த்து ஃபைட் பண்ணலாம். ஓகேங்களா, அதே நேரத்தில் விமனுக்கு ரிசர்வேஷனே வேண்டான்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு போய் கோர்ட்டில் கேட்டால் அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடும், ஆல்ரெடி டிஸ்மிஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி. அதனால் இந்த மாதிரிலாம் எமோஷ்னலாக பேசக்கூடாது. விமனுக்கு ரிசர்வேஷன் தேவை, ஆனால் அது ஒரு லெவலோடு இருக்கணும். அந்த ரிசர்வேஷன் ஆண்கள்கிட்டருந்து பிடுங்கி ஸ்னாச் பண்ணி விமன்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அது சரியானது கிடையாது, இதை புரிஞ்சுக்கணும். சரியா, அப்போது ஒரு லெவலோட ரிசர்வேஷனை வைக்கணும், இதுக்காக தான் எல்லோரும் ஃபைட் பண்ணணும். அதுக்கான முயற்சி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு சில பார்ட்டிஸ் இவங்களை நான் அப்ரோச் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்குது, எனக்கு நேரம் இல்லை. ஆல்ரெடி நான் ரீசனை சொல்லியிருந்தேன், ஆனாலும் என்னால் முடிஞ்சதை நான் முயற்சி பண்ணேன். அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை, இந்த பார்ட்டி பர்சன்ஸ்கிட்டருந்து சப்போர்ட் இல்லை. உங்களில் ஆல்ரெடி ஒரு சில பேர் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி தரேன். ஓகேவா, ஜென்ரலாக கோர்ட்டுக்கு நம்ம போகணுன்னு வைங்களேன், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேசஸை கோர்ட் எடுத்துக்காது. உதாரணத்துக்கு இப்போ 40% விமன் ரிசர்வேஷன் ஆக்கியிருக்காங்க, இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பெட்டிஷன் கொண்டு போனால் கண்டிப்பாக அது டிஸ்மிஸ் தான் ஆகும், ஆல்ரெடி ஆகியிருக்கு. கோர்ட் என்ன சொல்லணும்னா, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன், அரசினுடைய விவகாரம், நாங்கள் உள்ளே வரமாட்டோம், ஜுடிஷரி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓவராலாக அவங்க எடுத்துக்கக்கூடிய முடிவு கான்ஸ்டியூஷன் படி இருக்கா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி இருக்கா, ரைட் டு ஈக்வாலிட்டி சார்ந்து இருக்கான்னு அவங்க பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இருந்ததுன்னா செல்லும் அப்படின்னு தான்
கோர்ட்டு சொல்லும். அப்போ அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, சப்ஸ்டன்ஸை இன்டெப்த்தாக அப்ரோச் பண்ணணும், ப்ராப்பர் எவிடன்ஸோடு போகணும். அப்படி போனால் கூட கோர்ட் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, இல்லை நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்ல தான் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் அளிக்கலாம், இதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு வேளை இப்படி போய் கூட டிஸ்மிஸ் ஆகுதுன்னு வைங்க, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகுதுன்னா கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அதுவும் வாய்ப்பு இருக்குது. உடனடியாக தீர்ப்பு வரலை, தீர்வு இல்லைனா கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸை கொண்டு போயிட்டோன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பட் கேஸை கொண்டு போகும்போது ரிட் பெட்டிஷனாக கொண்டு போகணும், ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணணும், ப்ராப்பராக பாயிண்ட்ஸ் வைக்கணும். இந்த மாதிரி 50% 50% வைங்க, 40% 40% வைங்க, இப்படிலாம் அறிவீனமாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா எந்தவித யூஸும் இருக்காது, பணம் தான் விரயமாகும். லாயரை வச்சு செலவு பண்ணி போய் இந்த மாதிரிலாம் அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம்னா டிஸ்மிஸ் பண்ணி அமுச்சிருவாங்க. ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணி கொண்டு போகணும், சரியா? ஸோ டிராஃப்ட் பண்ணி நான் தரேன், நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் சேர்ந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணால் பண்ணுறேன். சில பாயிண்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக வைக்கணுங்க, ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக சில ஃபேக்டை வைக்கணும், நான் தரேன். ஸோ விமென்கான அந்த ஃப்ரீ கோச்சிங் அகாடமிஸ்லலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபேக்டெல்லாம் நான் தரேன், அந்த டேட்டா தரேன். அதனால் விமனுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை அளவில் ஃபெசிலிட்டேட் அந்த அளவுக்கு பண்ணாமல் அந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸும் ஃபெசிலிட்டேஷனும் ஃபஸ்ட்டு உருவாக்காமல் திடுத்துப்புட ரிசர்வேஷனை மெக்கானிக்கலாக அதிகப்படுத்துறது நல்லதா அப்படின்றத சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்டை வைக்கணும். இப்படி வச்சா தான் செல்லும், ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லணும். அதே போல் கிராஸ் கம்பேரிசனுக்கும் சில ஃபேக்ட் வைக்கணும். மற்ற சில மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி விமன் ரிசர்வேஷன் இருக்குது, அரௌண்ட் 30% 35% கிட்ட இருக்குது. இதையும் கிராஸ் கம்பேர் பண்ணி டேட்டாவோடு வைக்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் வச்சா கேஸ் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் சொன்னது போல் இதை வந்து கோர்ட் டைரெக்டாக ரிவோக் பண்ணலனாலும், அதாவது இந்த புதுசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்க ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு, இதை மறு பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னா கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஓகேங்களா? அதனால் இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த யங் ஏஜில் இந்த வேகம் இருக்கும், ஆனால் இதை வந்து மற்றவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத மாதிரி பார்த்துங்க, புரியுதுங்களா? உங்களை கத்த விட்டு ஆத்திரப்பட வச்சு உங்களை பயமுறுத்தி கடைசியில் பிரயோஜனமே இல்லாமல் எந்தவித ரிசல்ட்டே இல்லாமல் போகுது அப்படின்னா ரொம்ப மோசமான நிலை அது, புரியுதா? உங்கள் எல்லாருக்கும் நல்ல அறிவு இருக்குது, எனர்ஜி இருக்குது. நான் வந்து இளைஞர்கள் ரொம்ப மதிக்கக்கூடியவன், இதனால தான் நான் அதை சொல்கிறேன். இதை பாசிட்டிவாக எடுத்துங்க, சரியான தீர்வை நோக்கி போங்க, உங்களுடைய சிந்தனை சரியாக இருக்கணும். ஸோ இதற்கான தீர்வை தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், சரியா? அதனால் சரியான ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் லீகல் ஆக்ஷனுக்கு ஆல்ரெடி பிளான் வச்சுருக்கீங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அசிஸ்டன்ஸை நான் தரேன். அதே போல் விமன், இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெக்கானிக்கலாக ரிசர்வேஷன் அதிகப்படுத்துறதுனால விமனுக்கு வந்து லாங் டேர்மில் டெவலப்மெண்ட் வராது. பல செக்டர்ஸில் விமனை எம்பவர் பண்ணணும். ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியே சரியில்லை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ பல இடத்துல ஓட்டைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக ரிசர்வேஷனை நான் கொடுத்துட்றேன் அதிகப்படுத்துடுறேன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம் கிடையாது, புரியுதா? இதை நீங்களும் உணரணும். ஆனால் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், மென்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? உங்கள் வீட்டிலே ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, அதனால் இந்த மாதிரி முடிவுகள் பெண்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக சாதகமாக இருக்காது. இது வந்து ஒரு ரியல் சேஞ்ச் எல்லாம் கொண்டு வராது. ஆல்ரெடி ரிசர்வேஷன் இருக்குது, 30% இருக்குது, அதுவே ஒரு ஆப்டிமல் லெவல் தான். இந்த 40 அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான குவாண்டம் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் விமனுமே ஆண்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சதை சொல்லிட்டேன். ஸோ என்னோடய இமெயில் மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். என்னுடைய இமெயில் ஐடியை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஸோ வில்லிங்காக இருக்கவங்க ஒன்று சேருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக ஒன்று சேருங்க, எந்தவித வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நீங்கள் விக்டிம் ஆகாதீங்க. அதே மாதிரி தப்பாக கைட் பண்ணுறவங்க, அந்த 40% 50% நான் சென்ஸ் பேசுகிறவங்க பேச்செல்லாம் தயவுசெய்து கேட்டு போகாதீங்க. இப்படிலாம் கேஸ் போட்டால் கேஸ் நிற்காது, புரியுதுங்களா? உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சம உரிமை இருக்கணும், ரெண்டு பேருமே முன்னேறணும், நாடு நல்லா இருக்கணும். இந்த நோக்கத்தில் நான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்னதை செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.